श्रीमान वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदेक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। स्वामी தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்துல இப்பொழுது 9வது அங்கத்துல விவேகம் சொல்ற விஷயத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். விவேகம் சொல்ற மீதி விவசாயம் தனக்கு பட்டா மகாமோகனை வசம் பண்ணினதுனால பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு சொல்லச்சு. எல்லாத்தையும் ஒன்றும் சாதிச்சுட்டுதான் நினைச்சுக்காது. சமாதின்னு ஒன்று இருக்கு. அந்த சமாதிய அடைஞ்சாதான் முடியும். அந்த சமாதிக்கு எவ்வளோலாம் தடங்கள் இருக்கு தெரியுமா? அது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நாம பார்க்கணும். அதனால இப்போ ஒன்றும் பெருசா சாதிச்சுட்டுதான் நினைச்சுக்காதுன்ற விஷயத்த சொல்ற. இதுல எப்பவுமே ஒவ்வொரு பருவா இருந்துருக்கு. அருணி तथापि स्वतंत्रानुग्रहदत्तहस्तेन मया कदाचिदपि न स्खलितव्यं संभावितस्खलितं च दशाधीशान्तम्। இப்போ बहुरपि लघुः प्रत्यक्चिन्ता बहिर्विषयाटवी विहृति चटुलं चेतोरोद्धुं कथं प्रभविष्यति अनिभृततटक्रीडोत्कण्ठा विजृम्भितसम्भ्रमे कलभचरणे लूतातन्तुः कथं निकलायते नु சொல்ற. இந்த யானை நடக்கிறது, அதை போகச்சே அதை வந்து ஒரு சின்ன சிலந்தி காலால் அதாவது ஒரு ஒட்டடை இருக்க ஒட்டடையால கட்டி போட முடியுமா என்றுதான் கேட்கிறோம் நம்ம. ஆகையில ஆத்ம விஷயமான சிந்தைன்றது ரொம்ப பெருசாக இருந்தா கூட அது வந்து அதுல வெளி விஷயங்கள் பகிர் விஷயத்துல சஞ்சரிக்கிறதுன்றது இருக்கும். இது ஒரு பெரிய காடு மாதிரி இருந்துருக்கு. அந்த மனசை கட்டுப்படுத்துறதுன்றது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. நீ ஆத்ம விஷயத்துல ஈடுபட்டு மனசை நாம கட்டுப்படுத்தணும் என்பதை சொல்ற. அந்த மனசை கட்டுப்படுத்துறதுன்றது ஒரு பெரிய யானைய ஒரு ஒட்டடையாலேயோ இல்ல சிலந்தி வலையாலேயோ யானையை பிடிச்சு கட்டி போடுற மாதிரி அர்த்தமே தவிர அவ்வளவு சுலப விஷயம் இல்லை இது என்பதை தெரியப்படுத்தினார். இதைதான் நம்ம போன வாரத்துல பார்த்தோம். இப்ப விவசாயம் சொல்ற மகாராஜா கிமிக புனகா பிரத்யூக சங்கையா. நீ என்ன இதுக்கு மேல என்ன மோகம் போயிட்டு இல்லையோ, இதுக்கு மேல ஒரு பிரதிபந்தகம் தடங்கள் வரும்னு நீர் நினைக்கிறேன்னா என்று அந்த விவசாயம் கேட்க. என்ன மோகம்தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது. விவேகத்துக்கு தடங்களாக இருக்கிறது மோகம்தான். மோகம் போயாச்சுன்னாக்க நாம நிர்விச்சாரமா இருக்க வேண்டியதுதானே நம்மளுடைய ஒரு ஸ்வரூபம். இந்த சன்னிவேசத்துல இன்னும் விசாரப்பட்டு இதோட ஆயிடுத்து இதோட ஆயிடுத்துன்னு நினைச்சுக்காத அப்படின்னு எல்லாம் சொல்றியே. இதுக்கு என்ன இதுக்கு மேல வேற ஏதேனும் விசேஷம் இருந்துன்னு இருக்கா, இதுக்கு தடங்களுக்கு உண்டான வேற எதனா இருக்கா என்பதை விவசாயம் கேட்கிறாராம். அதுக்கு பதில் சொல்ற. அது கேட்கிற விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஸ்வயமிக விபதோ வா ஸ்வப்னவத் சம்பதோ வா நியதி பரிவருத்தோ நேமிவிருத்யா பவந்த்யாம் சதமபி விஷயானாம் சத்ரவச்சாதயந்தி நயனிகமசமீதி நவ்யதிஸ்தே மதிஸ்தே. ஸோ இதுக்கு மேல ஒரு விஷயத்தை கேட்கிற விவசாயிகளுடைய கேட்கிற ஸ்வயமிக விபதோபா ஸ்வப்னவது சம்பதோபா. இந்த கர்மா இருந்துட்டு இருக்க கர்மா நல்லதே கெட்டது ரெண்டையும் மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருக்கு. இந்த கர்மா சக்கரம் இருக்கு. சக்கரங்கள்லாம் எப்படி சுழல்றதோ அந்த மாதிரி இது சுழந்து வருது. இப்போ இந்த ஞானம் முதலியவை சம்பத்துக்கள், அதே மாதிரி ஆபத்துக்கள் இருந்திருக்கும், அதுவும் வரட்டும். அப்படி இருந்தாலும் கூட நம்மளுடைய புத்தி இருக்க எந்த ஒரு சமயத்திலையும் மாறுபாடு அடையிறது இல்லைன்னு. சம்பத் வந்தாலும் விபத் வந்தாலும் எந்த ஒரு சமயத்திலையும் நம்மளுடைய புத்தியில மாறுபாடுன்றது வரல. விவேக ஞானம் இருக்கிறவனுக்கு அது வரப்போறது இல்லை. சொப்பனம் போல ஆபத்து வந்ததுன்னாக்கா அந்த ஆபத்து கூட, இந்த ஆபத்து சம்பத்து ரெண்டுமே இது சக்கரம் போல சுழண்டுன்ற இடத்துல மாறி மாறி வரும். இங்க சொப்னம் போலேன்னு சொல்லி ஸ்வயமிக விபதோவா சொப்னவத் சம்பதோவா, இங்க சொப்னவத்துன்னு சம்பத்துக்கு சொல்லி சொல்றேன். சொப்னம் போல சம்பத்துன்னு சொன்னதுக்கு தாற்பயம் என்னன்னாக்க, சம்பத்து நமக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் நிலையற்றது, எல்லா சமயத்திலையும் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏதோ சில சமயங்கள்ல தான் இருக்குமே தவிர எல்லா சமயத்திலையும் இருக்கும்னு சொல்ல முடியாது. இது வரும் போகும், போயிடுத்துன்னு நினைச்சுக்க வேண்டாம், மறுபடியும் வரும், இப்படி மறுபடியும் போகும், இப்படி நிலையற்றதாக இருந்துருக்கு. அதனால நியதி விபரிவிருத்தோ நேமிவிருத்தியா பவந்தியாம், நியதி விபரிவிருத்தோ, நியதி பலாது ஒரு சக்கரம் இருக்க, சக்கரத்துக்கு சக்கரத்துன்றது எப்ப வரும், அது சக்கரமாக இருக்கிறதுன்றது எப்ப வரும்னாக்க அது சுத்தி சுத்தி வரதா இருந்தாதான் அது சக்கரம்ன்றதே சொல்ல போறோம். கீழே மேல எல்லா இடத்துலயும் சுத்த வரதா இருக்கணும். ஒரே இடத்துல நிக்கிறதா இருந்தாக்கா அதுக்கு சக்கரத்துவமே சொல்ல முடியாது நாம. ஆகையால அந்த சக்கரத்துவம் சொல்றோமே அந்த விற்பி சக்கர விற்பியில இருந்துருக்கு. நியத்தி விபரிவிருத்தோ நேமிவிருத்தியா பவந்தயாம், இது சுழன்று கொண்டே இருந்துருக்கு. எல்லா சமயத்திலையும் சம்பத்து வரல, சம்பத்து வர்றது கொஞ்ச நாள், மறுபடியும் விபத்து வர்றது, மாறி மாறி சம்பத்தும் விபத்தும் மாறி மாறி வந்துருக்கு. சதமபி விஷயானாம் சஸ்திரவதி சாதயந்தி, இப்ப இந்த தர்க்கத்தினால சதமபி விஷயானாம் 100 கணக்கில் இருக்கிறதாக இருந்த கூட எல்லா விஷயம்னா சம்சயம்னு சொல்ற அர்த்தம். இந்த சம்சயங்கள் எல்லாம் போக்கடிக்க கூடியதாக இருந்திருக்கு. சஸ்திரவ சாதயந்தி நய நிகம சமீச்சி நவ்யதிஷ்டே மதிஷ்டே, இந்த தர்க்க பிரமாணம் எல்லாம் ஆராய்ந்து பெறப்பட்ட ஒரு ஞானமாக இருக்கிறபடினால உம்முடைய மதியானது இதனால இந்த தடங்கல்கள்னால எந்த விதத்திலையும் அந்த புத்திக்கு விவேகத்துக்கு தடங்கள் ஏற்படாதுன்னு அர்த்தம். அதாவது புத்தியில மாறாட்டம் ஏற்படாதுன்னு அர்த்தம். விவசாயம் சொல்றான், விவேகம்ன்றது பாகுபடுத்துறது. பெரிய சம்பத்து வந்துட்டதுனால பெரிய சந்தோஷப்படுறதோ இல்ல நமக்கு ஒரு சிரமம் வந்துட்டதுனால விபத்து வந்துட்டதுனால தொஞ்சி போறதோ இது ரெண்டும் நேர் பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேன், இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டோம்னா சதமபி விஷயானாம் சஸ்திரவ சாதயந்தின்னு 100 கணக்கில் வரக்கூடிய சந்தேகங்கள்லாம் இருந்தா கூட, இப்ப எந்த விஷயத்துல சந்தேகம் வரும், பெருமாளே பரமாத்மான்ற விஷயத்துல சந்தேகம் வரலாம், பெருமாளே பரமாத்மான்னு சொல்ல பெருமாளை அடையிறது, அவரை அடையிற விஷயங்கள் இருந்துருக்க பக்தி பிரபத்தின்னு சொல்லக்கூடிய உபாயத்துல சந்தேகம் வரலாம், ஆத்ம விஷயத்துல சந்தேகம் வரலாம். இப்படி எத்தனை விஷயங்கள்ல எந்தெந்த விஷயங்கள்ல எவ்வளவு சந்தேகம் வந்தாலும் கூட அந்த சந்தேகத்தை போக்கடிப்பதற்கு பகுத்து அறிவதற்கு ஏற்றதாக இருந்துருக்கிற ஞான விசேஷம் நம்மளிடத்துல இருந்துருக்கு, உம்மிடத்துல இருந்துருக்கு. நேர் விவேக்கியாக போயிட்ட அப்படின்னால ஆகையால அதுவும் நயநிகம சமீச்சின்னு சொல்ற நயம நிகழ்த்துன்னா தர்க்கத்தோடையும் கூட அதோட சேர்ந்திருக்கிற ஒரு ஞானம் மூச்சு இருக்கு. பிரமாணத்தினால வரக்கூடிய ஞானம், பிரமாணத்தினால வரக்கூடிய ஞானத்தோட கூட तर्कतोड़ ज्ञान नाम सब विषय ना सोल्लिट्टेन सरिया पोयिट्टु अप्पडिदानु सोल्लि सोल्रान्नाक अदु वेर वळि इल्ल नाम परिवा सोल्लिट्टा अद केट्टुकणुम परिवा सोन्नदे प्रमाणम आगेल अद ओत्तुकणुम अदैये ओरु रीजनिंग ओड सेर्ந்து கணக்கு அந்த விஷயத்தை சொல்லி சொன்னமானாக்க அப்போ அந்த விவேகம் இருக்க அது தடங்களே தடைபடாமல் இருக்கும்னு அர்த்தம் ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்றேன் வேதத்துல சொல்லிருக்கு ஆதித்யோ யூபஹான்னு வேதத்துல சொல்லிருக்கு யூபஹான்றது யூபஸ்தம்பம் யூபஸ்தம்பம் யாகத்துல அந்த வேதிகளுக்கெல்லாம் முன்ன ஒரு ஸ்தம்பத்தை நடுவா அதல இருக்குது யூபஸ்தம்பம் ஆதித்யோ யூபஹா சூரியன் தான் யூபஸ்தம்பமா இருக்கான்னு வேதத்துல சொல்லிட்டு அப்படியே நாம ஒத்துக்க வேண்டியதான்னு சொல்லி ஒத்துண்டோம்னா கூட நம்ம மனசுக்குள்ள ஒரு சம்சயம் நமக்கு இருந்திருக்கும் சூரியன் அங்க இருந்திருக்கான் इंगे इदु यूपम और मरम और कट्टन नट्टुरुक्कु और तूण नट्टुरुक्कु इद पोई एप्पडी यूपमनु सोल्றது वेदमे सोल्लिट्टुन्ना कूड इंद प्रत्यक्षत्तुक्कु विरोधमाग वेदम सोल्लिट्टुन्ना कूड अद अंगीकरिक्कच्चे कोंजम मनसुक्कु ईरल एற்படும் एप्पडी नाम ஏத்துக்கிறதுன்னு சொல்லச்சே அந்த இடத்துல சமன்வயம் பண்றா சாஸ்திரத்தை கொண்டு சமன்வயம் பண்றா ஆதித்யோ யூபஹான்னாக்க यूपस्तंभम आदित्य तात्पर्य सूर्यन एप्पड़ी प्रकाशवत्ता ना प्रकाशिक्करदो अदे मारी यूपस्तंभम प्रकाशिक्करदुन्नु अर्थम चंद्रन पोंड्र मुखम्नु सोन्नाक्का इदु चंद्रन मादिरी ओरु नाल तेंजु पोरुदुम ओरु नाल वलंदु पोरुदुम इप्पड़ी इरुक्कु मुखम्नु अर्थमन्ना अंद इडத்துல ओरु सादृश्यम सोल्रोम इदु रेंडुत्तुक्कुम इरुक्कக்கூடிய सादृश्यम एन्नाक्का तेजसோட इरुक्किरदु प्रकाशமாக इरुक्किरதுன்னு சொல்றோம் அந்த மாதிரி ஆதித்யோ யூபஹான்னாக்க இது சாதிருஷ்யத்தை சொல்றதுக்காக ஏற்பட்டது இந்த இடம் என்ற தீர்மானம் சாஸ்திரத்தை கொண்டு தீர்மானம் பண்றோம் இப்படி தீர்மானம் பண்றது எப்படி பண்ண முடியும் விவேகத்தால தான் பண்ண முடியும் அந்த விவேகன இடத்துல இங்க இருக்கக்கூடிய என்னென்ன 100 விதமான தர்க்கங்கள் ரீசனிங் இவைகளோடு சேர்ந்தமனாக்க அந்த புத்தின்றது இந்த ஆராய்ச்சி தெரிஞ்சிக்கிறபடினால இந்த புத்திக்கு மாறாட்டம்ன்றது வரவே வராது ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணமனாக்க அது அப்படியே அங்கீகரிக்கிற மாதிரி தான் இருக்கும் என்று சொல்ற ஸ்வயமிஹ விபதோவா ஸ்வப்னவத் சம்பதோவா நியதி விபரிவ்ரத்தோ நேமிவ்ரத்யா பவந்த்யாம் சதமபி விஷயானாம் சத்ரவச்சாதயந்தி நயநிகமசமீதி நவ்யதிஸ்தே மதிஸ்தே சேனாபதி ராஜா சொல்ற சேனாபதே சித்தமபி சர்வம் சாத்தியசேஷாவமர்சனாத் असत्कल्पमेवा भाति எல்லாம் சித்தமாக இருந்தா கூட இன்னும் சாதிக்க வேண்டியதுன்றது பாக்கி இருக்கதனால இது சித்தமாக ஆகலைன்னு சொல்றாங்க இது ஒரு விஷயம் அவளுக்கு நம்மளால சாதிக்க முடியும்ன்ற ஒரு தைரியம் இருக்கணும் அதே சமயத்துல இந்த தைர் நம்மளால முடியாது ஒண்ணும் கிடையாதுன்னு நினைச்சுக்கவும் கூடாது இது ரெண்டும் ஓடும் அதுதான் இந்த இடத்துல வியாபாரியனுடைய வார்த்தையாகவும் அதுக்கு மகாராஜா பதில் சொல்றதாகவும் இருந்திருக்கு ஒரு கல்யாணம் நடத்தணும் இந்த கல்யாணம் நடத்துறதுக்கு என்ன பண்ண போறோம்னா கல்யாண சத்திரம் புக் பண்றது தலைய பண்றவளுக்கு சொல்றது கேட்டரிங்க்கு சொல்றது பந்தலுக்கு சொல்லியாச்சு வாத்தியக்காரனுக்கு சொல்லியாச்சு எல்லாம் அந்த ஒன் பை ஒன்னா இதுக்கு போட்டு ஒரு வரிசையா குறிப்பு எழுதி வச்சிருந்து எல்லாத்தையும் டிக் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சிடும் அவ்வளவுதான் இனிமே கல்யாணம் முடிஞ்சு போச்சு பொண்ணும் பிள்ளையும் வந்தாச்சுன்னா கல்யாணம் ஆயிடுச்சு வேற ஒன்றும் நம்ம கையில இதுவும் இல்லை நான் எல்லாத்தையும் சாதிச்சுட்டேன் என்று நாம நினைக்கலாம் ஏன்னா உன்னுடைய ஒரு அனுபவம் இருந்துருக்க ஒவ்வொன்னையும் இந்த மாதிரி பண்ண வைக்கிறது பட்டியலிட்டு பண்ணும்படியாக வைக்கிறது இதுதான் விவசாயம் சொன்ன வார்த்தை உன்னால சாதிக்க முடியாது என்ன உம்முடைய அனுபவம் உம்முடைய விவேகம் உம்முடைய ஒவ்வொன்றையும் அணுகுமுறை இது எல்லாமே என்னென்ன கஷ்டப்படணுமோ அந்த கஷ்டம்லாம் எதுவும் இல்லாதபடி எல்லாத்தையும் மீறி நடத்துற சாமர்த்தியம்ன்றது உமக்கு வந்துட்டு சொல்லியிருக்கோ இதுக்கு மேல எதுக்கு விசாரப்படணும்னு சொல்லி சொல்றாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டா கல்யாணம் நடக்கணும் அவ்வளவுதான் கல்யாணம் நடந்துடும் அப்படின்றது நினைச்சுக்கல அந்த சேஷம் ஒண்ணு இருக்கு நடக்கணும்ன்ற ஒரு மீதி ஒண்ணு இருந்துட்டு இருக்க अम्म कई ईश्वर ஞாபகப்படுத்திக்கணும் விவேகம் वास्तवपा नहीं सरी सिद्धमपि सर्वं साध्य शेषावमर्शनात् असत्कल्पमेव भाति सिद्धமாக இருந்தாலும் கூட எல்லா காரியமும் பண்ணி வெச்சாயிடுச்சு அப்படி இருந்தாலும் கூட இன்னும் செய்ய வேண்டியதுன்றது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னாக்க இன்னும் ஒண்ணுமே பண்ணல போல நமக்கு தோணும் அங்கதான் பயம் ஏற்படுறது அவ பிள்ளையாத்துக்காரா வரணும் பொண்ணாத்துக்காரா வரணும் யாருக்கும் ஒண்ணும் இல்லாத இருக்கணும் நல்லபடியா நடக்கணும் அப்படின்றது அந்த நடக்கணும்ன்ற அவசேஷம் இருக்க மீதி இருந்துருக்கிற வரைக்கும் மீதியெல்லாம் நாம முடிச்சுட்டோம்னு நாம நினைச்சு கூடாது அதுவும் முடிஞ்ச பிற்பாடுதான் நாம முடிஞ்சுக்கணும்னு நினைக்கணும் என்று சொல்லணும் நம்ம பசங்க இருக்கு குழந்தைகளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்து சின்ன குழந்தையா இருந்துருக்கு இந்த குழந்தைய என்ன பண்றதுன்னா நல்ல ஸ்கூல்ல இடம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம் சரி நல்ல ஸ்கூல்ல சேர்த்தாச்சு பையன் சரியா வாசிக்கிறதா வாசிக்கலையா அதுக்கு ஒரு நல்ல வாத்தியார் இருந்து டியூஷன் வச்சு வைக்கணும்னா டியூஷன் கிடைச்சிருக்கு எல்லாம் வந்துட்டா கூட பரீட்சை எழுதினா அவன் பாஸ் பண்ணணும்ன்றதானே நினைக்கிறோம் நான் நல்ல வாத்தியார்ன்ற டியூஷன் வச்சுட்டேன் நல்ல ஸ்கூல்ல சேர்த்துட்டேன் இவன் பெரிய மேதாவி ஆகிட்டான் அவன் நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு இருக்க முடியுமான்னா அந்த பாஸ்ன்றது வந்தாதான் நமக்கு தெரியுமே தவிர சாவசேஷமாக இருந்துட்டு இருக்கு அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் எவ்வளவுதான் நம்ம பிரயத்னங்கள்லாம் நம்ம பண்ணினோமானாலும் கூட அந்த முடிவுன்றது நம்ம கையில இல்லை அந்த முடிவும் ஒரு சாபேட்சமாக தான் இருந்துட்டு இருக்கு யாரையும் ஒருத்தரும் நோக்கிதான் இருக்கு யாரை நோக்கி இருந்துட்டு இருக்கு ஈஸ்வரனை நோக்கிதான் இருந்துட்டு இருக்கு அதை நாம தெரிஞ்சுக்கணும்ப்பா நம்மளுடைய ஒரு ஞானத்தினால விவேகத்தினால பகுத்தறிவுனால இப்படி இப்படி பண்ணா இதெல்லாம் நல்லா இருக்கும்ன்றதெல்லாம் வாஸ்தவம் நமக்கும் மீறி ஒரு சக்தி இருந்துட்டு இருக்கு அந்த சக்தி தான் முடிச்சு வைக்கிற சக்தின்றது அதுதானே தவிர நம்மளதே ஒண்ணும் இல்லைப்பான்றதை நாம தெரிஞ்சுக்கணும்ன்றத அழகா இந்த இடத்துல தெரிவிக்கிறார் சுவாமி விவேகனுடைய வார்த்தையாக சொல்லி சொல்லுகிறார் सिद्धमपि सर्वं साध्यशेषावमर्शनात् असत्कल्पमेव भाति இப்படி அசத்கல்பமிவ பாத்தின்னு இதுல எல்லாமே முடிஞ்சாயிடுச்சுன்னு அசத் இல்லாதது போலதான் தோன்றதே தவிர முடிஞ்சுட்டுதான் தோணல அதுக்கு சொல்ற அத்தியகி அபிநிர்முக்த ஜீவானாம் காமாதீனாம் பலியதாம் அபிஜ்ஞா கர்ம சஞ்ஞாசு மிருத சஞ்சீவனே ஸ்திதாம் நீ ஒண்ணு யோசனை பண்ணி பாரு அப்படி நிர்முக்த ஜீவானாம் காமன் தம்பன் தர்பன் இப்படி இவ மொத்த பேரும் பிராணனை இழந்தவர்களாக ஆயிட்டார் ஏன்னா எல்லாரும் இந்த வதத்தில் இவாள மொத்தம் பெரிய மகாமோகனுக்கும் விவேக் மகாராஜாவுக்கும் நடந்த யுத்தத்துல மகாமோகனுடைய சேனாபதிகளாக இருந்திருக்கிறவா எல்லாருமே உயிரில்லாதவர்களாக ஆயிட்டான் சரி இப்போ அவித்யா கர்ம சஞ்ஞாசு மிருத சஞ்சீவனே ஸ்திதா அவளை கூட பிழைப்பிக்கிறதுக்கு மிருத சஞ்சீவனின்னு ஒண்ணு இருந்துட்டு இருக்கேன் யாரானா அந்த மிருத சஞ்சீவனிய கொண்டுட்டாள்னாக்கா மறுபடியும் இது எல்லாம் வந்துருமே காமம் மோகம் தர்ப்பம் எல்லாமே பழச்சு ஏந்துருவானே அப்ப மிருத சஞ்சீவனை கொண்டு வந்தால் கூட பிழைக்காத போற அளவுக்கு இருக்கிற ஒரு ஸ்திதி வரணும் இதான் எப்படி சொல்றது அதான் எனக்கு பயமா இருக்கு இந்திரஜித்தனுடைய ஒரு பெரிய பிரம்மாஸ்திர பிரயோகம் சக்தி ஆயுதத்துல பிரயோகம் பண்ணபடினால லக்ஷ்மணர் மூர்ச்சை அடைஞ்சு கீழே விழுந்து கிடைக்கு மூர்ச்சை அடைஞ்சிருக்கிறதுன்றது என்ன அவருக்கு மிருதப்பிராயமாக இருந்துருக்கு போயிட்டேன்ற ரீதியில தான் இருந்துருக்கு அவரை தொட்டு பாக்குறேன் ராமர் தொட்டு பாக்குறேன் ஒண்ணும் இல்லை பிராணனே இருக்கிறதா தெரியல அவர் அழறேர் ஒன்னு எழுதுன்னு இருக்கார் தேசே தேசே கிளத்ராணி தேசே தேசேத்த பாந்தவாக தந்து தேசம்னு பசியாமி எத்த பிராதா சகோதரகான்னு சொல்லச்சு ஒரு உடன் பிறந்தவாளுக்கு ஒரு இல்லாம போயிட்டு நம்மளோட இத்தனை வருஷமா கூடவே இருந்தவன் இல்லாத போயிட்டான்னா அந்த வலி அவளுக்கு தான் தெரியும் ஆகையால ராமருக்கு தான் அந்த வழி தெரியும் அவர் அழறே இருப்பான் வேற ஒன்றும் வழி இல்லைன்னு சொல்லிட்டு இப்பதான் அனுமார் போய் கொண்டு வரே மிருத சஞ்சீவனியை கொண்டு வரே அவர் போயிட்டவராகவே இருந்தா கூட சல்யகரணி அதாவது இந்த அந்த ஔஷதம் இருக்க இந்த உடம்பெல்லாம் ரணமா இருந்ததுன்னா அந்த ரணத்தெல்லாம் போக்கடிக்கும் பழையபடி நல்ல உடம்பை ஏற்படுத்தும். மிருத சஞ்சீவனும் அவன் போயிட்ட பிராயத்துல இருந்தான்னா கூட அவனையும் பொழைப்பிக்க கூடியதாக இருந்துருக்கிற ஔஷத விசேஷம் அந்த ஹிமவத் பர்வத்திலேருந்து ஹனுமான் கொண்டு வரையர். அதுக்கப்புறமா அந்த அஸ்வினி தேவதைகளுடைய அம்சமாக இருந்திருக்கிற வானரெல்லாம் அந்த மருந்தை கொடுத்து இவர் லக்ஷ்மணரை பழிப்பிக்கிறான்னு சொல்லி சொல்றது. அந்த மாதிரி கதா இத்தாக பிராயமாக இருந்துருக்கிறவள் இதனால எத்தனையோ பேர் அங்க இருந்துருக்கிற வானரெல்லாம் கூட பழிச்சு போயிட்டாலும் இப்படி சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு மிருதசஞ்சீவனி வந்ததுன்னாக்க வானராள் இந்த சைட்ல இருக்கிறவங்க தான் பழிப்பாளன்னு ராட்சதாள்லாம் கூட பழிக்கலாம் இல்லையா? அதே மாதிரி அந்த மாதிரி ஏற்கனவே அழிந்தவர்களாக இருந்துருக்கிற மகாமோகன், காமன், தர்ப்பன், வசந்தன் இப்படி இவெல்லாம் இருந்துருக்காளே அவளையும் பொழிப்புக்கும்படியான ஒரு மிருதசஞ்சீவனி வந்துருத்தோம்னா என்ன பண்றது? நாம எல்லாம் சாதிச்சுட்டோம்னு நினைச்சுட்டு இருக்கோமே, இது மாத்திரம் நினைக்கல. உண்மையான சமாதி வந்தாதான் அந்த காரியத்துல முழுக்க முடிஞ்சாதான் முடிஞ்சதுன்னு நாம மாற தட்டிக்கலாமே தவிர அந்த முடியறதுக்கு முன்னையே எல்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நாம மாற தட்டிக்கூடாது என்பதை சொல்ற இந்த இடத்துல. அபிநிர்முக்த ஜீவானாம் காமாதீனாம் பலீயதாம். நிர்முக்த ஜீவானாம் பலீயதாம் காமாதீனாலும் உண்மையாதான், வசந்தான், சத்தியம்தான். ஆனா அவளுக்கும் கூட மறுபடியும் பழிப்பிக்க செய்யறதுக்கு மிருதசஞ்சீவனின்னு ஒரு மருந்து இருக்கப்பா, அந்த மருந்தை கொண்டு வந்துட்டாள்னா என்ன பண்றதுன்னு சொல்லி சொல்ற. இதை கேட்ட உடனே விவசாயம் சொல்ற, மகாராஜா ஸ்வத் பிரசாதாதி ஏஷாபி நஷ்டாஸ்யதி. உம்முடைய அனுகிரகத்தினால ஏஷாபி நஷ்டாஸ்யதி இந்த மிருதசஞ்சீவனி கூட அது கூட இருக்காது, அதுவும் போயிடும் அப்படின்னு சொல்ற. அதாவது இவைகளை அதான் காமன், மோகன், தர்ப்பன், டம்பன், வசந்தம் இப்படி இவெல்லாம் தானே மகாமோகனுடைய சேனாபதிகள், மகாமோகன் தானே இருந்துருக்க. இவர்களை பொழைப்பிக்க கூடிய வஸ்துவாக இருக்கணும்னா அது என்னவா இருக்கணும்? அவித்யை தான் இருக்கணும். அந்த அவித்யன்னா பூர்வகிருத கர்மா. அந்த பூர்வகிருத கர்மாவை அதனால அவித்யினால என்ன ஆயிடுறதுன்னாக்க சில சமயத்துல மறுபடியும் பழிப்பிக்கும்படியான ஒரு ஸ்திதி ஏற்படுறது. அது தொற்பிரசாதாது ஏஷாபி நஷ்டாஸ்தின்னு நம்ம கையில ஒரே ஒரு கத்தி வச்சுட்டு இருக்கோம். ஒரு கத்தியை வச்சுட்டு மரம் மொத்தத்தையும் வெட்டிட முடியுமான்னு முடியாது. அந்த மாதிரி ஏதோ இப்பதான் இருந்துருக்கு, இன்னும் எத்தனையோ எல்லாம் வருமே, சிரமங்கள்லாம் நமக்கு வரலாமேன்னு விவேகன் நினைக்கிறான். விவேகன் நினைக்கட்டு அதற்கு விவசாயம் சொல்றேன், உம்முடைய அனுகிரகத்தினால அதுவும் போயிடும், இந்த அவித்யையும் போயிடும்னு சொல்லி சொல்றேன். ஒரு விஷயம் சுவாமி தேசிகன் சாதிக்கிற ஸ்ரீமத் ரகசிய பிரச்சாரத்துல எல்லாரும், அதாவது ஆயுசுல ரெண்டு விதமான ஆயுசுக்கள் உண்டு. நியதாயுசு, அநியதாயுசுன்னு ரெண்டு விதமான ஆயுசு. நியதாயுசுனா என்னன்னாக்க இவனுக்கு ஒரு 70 வயசோ 75 வயசோ 80 வயசோ 90 வயசோ ஏதோ ஒண்ணு அந்த வருஷம் வரைக்கும் தான் ஆயுசு இவனுக்கு. இதுக்கப்புறமா ஆயுசு கிடையாது என்பது சொல்றது இருக்க. இதுக்கு நியதாயுசுன்னு பேர். அநியதாயுசுனா என்னன்னாக்க ஒருத்தனுக்கு 50 வயசுல ஒரு கண்டம், 60 வயசுல ஒரு கண்டம், இந்த ரெண்டு கண்டத்தையும் தாண்டிட்டான்னாக்க அவனுக்கு 90 வயசு வரைக்கும் ஆயுசுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டியதில்லை. இப்படி இருக்கிறதுக்கு அநியதாயுசுன்னு பேர். 50 வயசுல ஒரு கண்டம் வருது, அதுக்கு மிருத்யுஞ்சய ஹோமம் பண்றான், சூதன ஹோமம் பண்றான், அந்த கண்டத்தை தாண்டிட்டான்னாக்கா அப்புறமா 60 வயசுல ஒரு கண்டம் வருது, அப்பவும் ஏதோ சட்டத்தை பொறுத்து சாந்தி ஹோமம் எல்லாம் பண்ணிக்கிறான், விசேஷமா எல்லாம் பண்ணிட்டான்னாக்கா அந்த வேத பாராயணம் ஆகினால அதுக்கு அந்த பாப்பங்கள்லாம் போய் மறுபடியும் இவனுடைய ஆயுசு நீண்டு போறது, 90 வயசுல நீண்டு போறது. இப்ப இந்த 90 வயசு வரைக்கும் இருக்கிறது நல்லதா கெட்டதா இதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். அதை பத்தி விசாரம் அப்புறம் இருக்கட்டும். இப்ப இந்த ஆயுசுக்கு நெய்தாயுசு அனைதாயுசுன்னு சொல்லச்சே ஆயுசு எக்ஸ்டெண்ட் ஆகும். அந்த விருத்தி அடைகிறதுனால என்ன ஆகும்னா, ஒரு பிரபன்னனா இருந்துட்டு இருக்கிறவன் சரண பெருமாண்டத்துல சரணாகதி பண்ணுவன், அவன் ஏற்ற தேகாவசானமாம் தற்பாதம் பிராபய ஸ்வயம்னு இந்த சரீராவசானத்துல உமக்கு உம்முடைய திருவடியை அடைந்து உமக்கு கைங்கரியம் பண்ணும்படியான நிலையை எனக்கு கொடுன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட பிரார்த்தனையோடு கூட இருக்கச்சே தேகாவசானத்தை நீட்டிண்டே போனாக்க இப்ப இவ்வளவு சீக்கிரமா தேகாவசானம் ஏற்படாமல் சரீரத்தினுடைய அவசானம் ஏற்படாமல் நீண்டுண்டே போச்சுன்னாக்க நாம அனுபவிக்க வேண்டிய ஒரு பெரிய பரம சுகத்தை இழக்கிறோம். அதை தாமதம் பண்ணிதான் நாம சம்பாதிச்சுக்கிறோம். இதுதான் ஸ்திதி. இப்போ இந்த ஆயுசு நீண்டு போறதுக்கு காரணம் என்ன? அதுக்கு பிரதிபந்தகமாக இருந்திருக்கிற ஆயுசு நீளாத இருக்கிறதுக்கு பிரதிபந்தகமாக இருந்திருக்கிற ஒரு தடங்கள் பாப விசேஷத்தை போக்கடிக்கும். இந்த பாப விசேஷத்தை போக்கடிச்சோம்னாக்கா ஆயுசு தான் நீள்றதை தவிர பெரிய சுகம் பரம சுகம் பெறுவதற்கு இன்னும் தடங்கள் அதிகமா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸ்ரீவைகுண்டத்துல பகவத் கைங்கரியம் பண்ணி பெறக்கூடிய சுகத்துக்கு தடங்கள் அதிகமா தான் இருந்துட்டு இருக்கும். ஆனா அந்த பரம சுகத்தை பெறுவதற்கு காட்டிலும் ஆயுஷ நீட்டிண்டு இந்த லோகத்துல வரக்கூடிய சுகம் இருக்க இதையே புருஷார்த்தமாக நாம நினைக்கிறோம். அதுக்காக தான் மிருத்யுஞ்சய ஹோமம் பண்றோம், சூதர்சன ஹோமம் பண்றோம், ஏதோ ஒரு ஹோமத்தெல்லாம் ஆயுஷ் ஹோமம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி பண்றது எதை கொண்டு பண்றோம்னா நம்மளுடைய அவித்ய கர்மா. நமக்கு கணக்கு அந்த பரிபூர்ண பிரம்மானுபவத்துல ஒரு துறை இருந்ததுன்னா வேகம் இருந்ததுன்னாக்க அனைத்து ஆயுசு இருக்கவாளுக்கு கூட என்னுடைய ஆயுசை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம், இதுக்கு எத்தனை நாள் இருக்கோ அது முதல்ல இருக்கு அதுலயே எனக்கு போறோம் நான் போயிடுறேன் நான்னு சொல்லி இவன் நினைக்கணும். அது நினைக்க மாட்டேன்றால இதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னா அவித்யை தான் காரணம் என்று சொல்றோம். அதே மாதிரிதான் இந்த இடத்துல மகாமூகாதிகள்லாம் போயிடுத்தோன்னு சொல்லி நினைச்சுட்டு இருக்கோம். நம்ம ஒரு காலத்துல காலட்சேபம்லாம் கேட்கிறோம். காலட்சேபம் கேட்கச்சே நமக்கு ஒரு விவேகம் ஏற்படுறது. இப்படிலாம் நம்ம கர்வத்தோட நம்ம இருக்கக்கூடாது, நாம நல்ல சத்விஷயத்தை நாம நேராக தெரிஞ்சுக்கணும், ஆச்சாரிய முகமாக தெரிஞ்சுக்கணும், இஷ்டத்துக்கெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது, இப்படிலாம் அசூயாதிகள்லாம் நம்மள அண்டக்கூடாது என்பதெல்லாம் நாம நன்னா தெரிஞ்சுக்கிறோம். சங்கல்ப சூரியோதயம் 8 அங்கம் 9 அங்கம் இதை கேட்கிறோம். கேட்ட உடனே இதெல்லாம் நமக்கு நன்னா தெரியுது. தெரிஞ்சாலும் கூட நாம இன்னும் அப்படியே பகவத் கைங்கரியத்திலேயே ஈடுபட்டு இருக்கோமான்னு நம்புவோம். கேட்கிற நாழியே அந்த நாழி மாத்திரமாவது நம்ம புத்தியை இதுல செலுத்துறோமான்னு கேட்டோம்னா அதுவே சந்தேகமா இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கச்சே இந்த விவேகனுக்கு வந்ததான ஒரு எண்ணம் இருக்க இது பிராமணிகமான எண்ணம் தான். எல்லாத்தையும் அழிச்சிட்டோம்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம், மறுபடியும் வராதுன்னு என்ன நிலை? அதுதான் விவேகத்தினுக்கு வந்த சந்தேகம். அதுதான் இந்த இடத்துல சொல்ற அவித்யா கர்ம சம்ஜாது மிருதசஞ்சீவனி ஸ்திதான்னு சொன்னதுக்கு ஸ்வப்பிரசாதாசே ஏஷாபி நஷ்டாஸ்தி உம்முடைய அனுகிரகத்தினால எதுவும் இல்லாத போயிடும். அந்த விவேகம் திருடமான விவேகமாக கணக்கு இருந்ததுன்னாக்கா வேற எதாலையும் போக்கடிக்க முடியாததான விவேகமாக கணக்கு இருந்ததுன்னாக்கா எதுவும் கிட்ட நம்மளிடத்துல வண்டாது என்பதை விவசாயம் நமக்கு தெரிவிக்கிறார். அது அந்த விஷயத்துல வந்து ராஜா சொல்ற ஒரு அனுசயத்தோட ராஜா சொல்ற அஹித நிவ கதம் இயம் அபச்சேதும் கல்பகோட்யாபி சக்யா. நாம பண்ற பாப்பங்கள்லாம் இருந்துட்டு இருக்கேன் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருந்துருக்கு. இது பாப்பங்கள்லாம் ஒரு காடு. அந்த கல்பகோட்டி காலம் இருந்தாலும் கூட ஒரு கையில ஒரு கத்தியை வச்சுட்டு காடெல்லாம் வெட்டி போட்டுறேன்னு சொல்லி ஆரம்பிச்சாக்கா எத்தனை இருந்தாக்கா அந்த காடை வெட்டி போட முடியும் இவனால? இதுதான் விசாரம் இருந்துன்னு இருக்கான். அதுக்கு சொல்ற, நீ கையில கத்திய வச்சுட்டு முள்ளு புதாரெல்லாம் வெட்டணும்னு நினைச்சியானாக்கா இந்த ஜென்மா போறாது, எத்தனை ஜென்மா வந்தாலும் இந்த பாப்ப கூட்டங்களை உன்னால அழிக்க முடியாது. வாஸ்தவம் தான். நீ விசாரப்பட்ட, ராஜா விசாரப்பட்ட, நான் ஒரே ஒரு விவேகம்ன்ற ஒரே ஒரு கத்தியை வச்சுருக்கேன். இந்த கத்தியை வச்சுட்டு என்னுடைய பாப்ப கூட்டங்கள்லாம் பெரிய பெரிய காடா இருந்துருக்கு, நான் ஒத்தனா வெட்டி என்ன பண்ண முடியும் தெரியலையேன்னு வேதனைப்பட்டு, இது என்ன பெரிய விஷயம், இதுக்கு போய் நீ இவ்வளவு வேதனைப்படுறேன்னு விவசாயம் சொல்லி சொன்னாங்க. பகவத் அனுகிரகம் இருந்துருச்சுனாக்கா அந்த அனுகிரகம் பெரிய பிரளய காலத்து நெருப்பு மாதிரி வந்துடும். அது வந்துருச்சுனாக்கா எல்லா பாப்பங்களையும் அப்படியே ஒண்ணுமே இல்லாத சுட்டு எரிச்சிடும். இதுக்காக நீ விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்ற. அனுபவித்து முகம் நாலமாகாமி கால பிரசமயித்து மதேஷம் நிஷ்கிரியாபிஹி நசக்யம். அனுபவித்து மகௌகம் நாலம் ஆகாமி காலஹா. நம்மளுடைய பாபங்கள்லாம் அனுபவிச்சு போக்கடிக்கணும்னு சொன்னாக்கா அதை அனுபவிக்கிறதுக்கு காலம் போராடும். நமக்கு எத்தனை 100 வயசே கொடுத்தா கூட எவ்வளோ பாபங்கள் வர்ம சந்தன்யமான அபராதகணம் விசிந்திய திரஸ்யாமி ஹந்த அப்படின்னு சொல்றாரு. ஐயோ ஒண்ணு போச்சுன்னா ஒன்னொரு போச்சு, அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு அலை மாதிரி அலையா வந்துன்னு இருக்கு. சந்தன்யமானம் அப்படியே தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இதை அனுபவி பாபங்களை போக்கடிக்கணும்னாக்க அனுபவிச்சுதான் போகணும். அதே மாதிரி வரைச்சு அனுபவிக்கிறதுக்கு இல்ல, அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணிட்டு போகலாம். இப்போ அனுபவிக்கிறதுக்கு அவகாசம் இல்லை. சரி, பிராயச்சித்தம் பண்ணிப்போன்னு சொன்னாக்க நிஷ்கிரியாபியே நசக்கியம்னு சொல்லி சொல்றேன். நாம பண்ற பிராயச்சித்தத்துக்கு அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ணிக்க வேண்டியிருக்கு. பிராயச்சித்த கர்மாவாக ஒரு கர்மாவை பண்ணமானா அதை முறைப்படி பண்ணாத போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ணிக்கிறது எப்படின்னு எத்தனைக்குன்றது பிராயச்சித்தம் பண்ணி முடியல, ரெண்டும் பண்ண முடியல. அனுபவித்து மகூகம் ஆகாமி கால பிரசமயேஷம் நிஷ்கிரியாபிர்நசக்யம். சரி, ரெண்டும் பண்ண முடியாது. அப்ப பாப்ப கூட்டம்லாம் அப்படியே தான் இருந்துட்டு இருக்குமா? அது போகவே போகாத? நாம கஷ்டப்பட்டு தான் இருந்துட்டு இருக்குமா? நாம புத்தம் க்ஷீயதே கர்மா கல்பகோட்டி சதையிறப்பின்னு வேதமே சொல்லிருக்கு. அபுக்தம் க்ஷீயதே, அதாவது நாம அனுபவிக்காமல் கல்பகோட்டி சத்தம் 100 கல்பகோட்டி இருந்தாலும் கூட அந்த கர்மாலாம் போறது இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அனுபவிச்சுதான் போகணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ அது போவே போகாதான், என்ன பண்றதுன்னு தெரியலையே, ஒரு விசாரம் ஏற்படும். சரி சரி, நீ என்ன? அப்போ ஸ்வயமிதி தயேத்வம் ஸ்வீகிதஸ்ய நிவாசா சிதிலித பவபீதி ஸ்ரயசே ஜாயசே நஹ. தயாதேவி என்ன பண்றாளா? ஸ்ரீனிவாசனை வசப்படுத்தி கொண்டு சிதிலித பவபீதி சம்சாரமாகிற பயத்தை அவளே போக்கடிக்கிறான். நம்மளுடைய நன்மைக்காகவே ஜாயசேகி நீ உண்டாகிறாய் அல்லவான்னு தயாதேவியினாலதான் இது மொத்தம் போறதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி பெருமாளுடைய தய கணக்கு இருந்துருத்துனாக்கா எல்லாம் சுட்டிருச்சுறது ஒரே சமயத்துல. ஒரு கத்தியால் எடுத்துன்னு முள்ள முள்ள வெட்டின்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நெருப்பு வச்சு கொளுத்துட்டாக்கா மொத்தம் காடு மொத்தம் எரிஞ்சு போயிடுறது. அதுவும் பிரளயாக்னி மாதிரி படவாக்னி மாதிரி இருக்கிற நெருப்பால போயிடுறது. அதுல போய் என்ன என்னத்துக்கு விசாரப்படுறேன்னு விவசாயம் சொல்றாரு. இத்தனை வேண தகதி நிரவசேஷம் தேவசம்பூதிரேனாம் ஏனாம் அப்படின்னு சொல்லச்சு இந்த பாபத்தை அர்த்தம். யுகபதிக சமித்தா யோக கல்பாஹம் தவன்னி. யோக கல்பான் தவன்னி யுகபதி, ஒரே சமயத்துல மொத்தத்தையும் அனுப்பிச்சு. ஆகையால இது போய் விசாரமே பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இப்படி பாப்பம்லாம் போயிடுச்சுனாக்கா புருஷனுடைய நிலை இப்ப எப்படி இருக்குன்றத நான் சொல்றேன். न च तदुत्पत्तिरपि कथं भवित्री इति शङ्कनीयं यतः ईदृगवस्थः पुरुषः इदुक्कु मेल போன பிற்பாடு இந்த யோகத்தினுடைய உற்பத்தி எப்படி வரப்போறதுன்றத பத்தி சந்தேகப்பட வேண்டிய விஷயமே இல்லை. பாப்பங்கள்லாம் போயிடுச்சுன்னாக்க யோகத்தினுடைய உற்பத்தி தானா வந்துட போறது. அதுக்காக நான் சொல்றேன் சத்கார கால கூட்டம் தருணே குணபம் சபா புஜங்கீஞ்ச பரிஹரதி ராஜதானி கும்பி பாகஞ்ச गुप्त महात्म्य जीवात्मा जीवात्मा पड़ा तन के महात्म्य वेपा मरची वचर इहात्म्य இந்த மகாத்மியம் வெளிப்பட்டதுனாக்க அப்ப என்ன ஆகும்னா சத்கார காலகூடம் தருணே குணபம் சபா புஜங்கீஞ்ச ஒருத்தனை பார்த்து பகுமானம் பண்றான். இந்த பகுமானம்ன்றது காலக்கூட்ட விஷத்துக்கு சமானம். அமிர்தமசனம் பண்ணச்சு ஒரு விஷம் உண்டாச்சு. அந்த விஷத்துக்கு காலக்கூட்ட விஷம்னு பேர். அந்த விஷமும் எல்லாத்தையும் அப்படியே ஒரே க்ஷணத்துல தகிச்சிடும். எல்லாத்தையும் எல்லா பிராணனையும் போக்கடிக்கக்கூடியது அந்த விஷம்ன்றது. அதை சிவபெருமான் எடுத்துட்டார்ன்றது அடுத்த விஷயம். ஒருத்தரை சத்காரம் பண்ணச்சே நமக்கு எல்லாம் பெருமையா இருந்துருக்கு. வா நீ ரொம்ப நல்லா உபன்யாசம் பண்றேன்னு என்ன சொன்னா நான் அப்படிதான் பண்றேன்னு எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படுது. இந்த சத்காரம் பண்ணாக்க இது ஒரு காலக்கூட்ட விஷம் மாதிரியும். இந்த சத்காரத்தை அப்படியே அங்கீகரிச்சாக்க நான் எதுவும் பண்ணல, ஏதோ ஆச்சாரிய அனுகிரகத்தினால ஏதோ உளறின என்று நாம இதுதான் வஸ்துஸ்திதி. இந்த வஸ்துஸ்திதியை நாம உணரணும். இது உணராமல் நான் தான் ரொம்ப ரொம்ப பண்ண நோக்கணும்னு சொல்லி நாம நினைச்சுக்கிறோம். இது ஒருத்தரை பகுமானம் பண்றது. நீங்க பண்ணினதுக்காக உங்களுக்கு இந்த பகுமானம் பண்றேன்னு சொல்லி பண்ண உடனே இத்தனை பேர் பகுமானம் பண்ணதுனால தனக்கு பெரிய சிறப்பாக நினைச்சுக்கிறது. அந்த பகுமானம் பண்றதே கூட அந்த பகுமானத்தை அங்கீகரிக்கிறதுன்றது இருக்க ஒரு காலக்கூட விஷத்தை அங்கீகரிக்கிற மாதிரி என்று சொல்றார். சத்கார காலக்கூடம் தருணி குணபம் சபா புஜங்கீம். தருணி குணபம், குணபம்னாக்க உயிர் இல்லாத ஒரு சரீரம். இந்த போகம் ஸ்திரீக்களால வரக்கூடிய போகமும் அதுக்கு சமானம்தான். வேற ஒன்றும் அதுல ஒன்றும் பெரிய விசேஷம் ஒன்றும் கிடையாது என்பது தெரியப்படுத்துற. அப்புறமா சபா புஜங்கீஞ்ச பெரிய ஒரு சபையில சொல்றது. இதுல பெருத்த ஒரு 100 பேர் நடுவில் 1000 பேர் நடுவில் நம்ம சொல்றது இருக்க இதை ஒரு பெருமையா நினைச்சுக்கிறது. அந்த சபைன்றதே இருக்க ஒரு பெரிய ஒரு சர்ப்பம். இது சர்ப்பம் மாதிரி பரிஹரதி ராஜதானி கும்பி பாகம். கும்பி பாக்கம்ன்றது இருக்க இதுதான் ராஜதானி. அந்த கும்பி பாக்கமாகிற நரக்கம் அது. இதெல்லாம் பார்த்து ஒருத்தம் விலகிடுறான். விலகிட்டான்னாக்க குப்த மகாத்மகா பரிஹரத்தின்னு சொல்லுவாங்க. இதனுடைய விசேஷத்தை தெரிஞ்சவனாக இறந்திருக்கிறவன், அதாவது நமக்கு வரக்கூடியதாக இருந்திருக்கிற சத்காரம் ஒரு விஷத்து மாதிரி, பெண்களோட அனுபவம்ன்றது ஒரு பிணத்தோட ஒரு அனுபவம் மாதிரி பெண்களோட அனுபவம். அதே மாதிரி சபைன்றது ஒரு காலகோட்டம் மாதிரி. இது அதாவது ஒரு சபைன்றது ஒரு பாம்பு மாதிரி. இதெல்லாம் வேண்டாம். இப்படி பண்ணுவானா கும்பி பாக்கம் ராஜதானி பரிஹரதி குப்த மகாத்மியா. வாஸ்தவமா விவேகத்தோட இருந்திருக்கிற புருஷன் தன்னுடைய மகாத்மியத்தை நன்றாக அதாவது வெளிப்படுத்தாமல் இருந்திருக்கிற புருஷனானவன் இதுல இருந்து விலகுறான். அதாவது தன்னுடைய பெருமையை பிறர் தெரியாதபடி மறைச்சிக்கணும். பெருமையான பொட்டாட்டோ பம்ப் பண்ணிட்டு எனக்கு அது தெரியும் எனக்கு அது தெரியும்னு சொல்லிட்டு போனோம்னாக்கா அப்போ இதெல்லாம் மாட்டிப்பான், எல்லா விஷயத்துலையும் மாட்டிப்பான். யாரானா ஒருத்தன் வந்து அவனுக்கு ஒரு சந்தோஷமா ஒரு விஷயம் சத்காரம் பண்ணாக்கா ஆஹா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் எல்லாம் நினைச்சுட்டு போயிருப்பான். ஆனா எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு கூட ஒன்றும் தெரியாதவன் மாதிரி பால்யன திஷ்டாசயத்துன்னு சொல்லிருக்கு. பால்யன திஷ்டாசயத்துனா சின்ன பையன் மாதிரி இருக்கணும்னாக்கா சின்னவன் ஆயிடணும்னு அர்த்தம் இல்லை. எதுவும் அறியாதவன் மாதிரியான ஒரு நிலையில நாம இருக்கணும். வேதாந்த ஞானம் இருந்தா கூடன்றது அப்படி கணக்கு இருந்துட்டோம்னாக்கா அப்புறம் நமக்கு என்னத்துக்கு விசாரப்படணும்? மறுபடியும் மிருத சஞ்சீவனி மாதிரி மோகம் பழிச்சிருவானோ இல்லது தர்ப்பனோ தம்பனோ காமனோ இவெல்லாம் பழிச்சு நம்மளை ஆட்கொண்டு விடுவானோன்னு என்னத்துக்காக நாம பயப்படணும் என்று விவசாயம் சொல்றாரு. அற்புதமான வார்த்தை இது. அப்படிச்சா இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன், இதையும் நேர்கேளும் சொல்ற விவசாயம். முகுந்தே நிக்ஷிப்ய ஸ்வபர மனகோ முக்தவதசோ ஸ்வதந்திராஜ்ஞா சித்தாம் ஸ்வயம் அவிதித ஸ்வாமி ஹிருதயஹ பரித்யாகே சத்யஹ ஸ்வர ஸ்வபர விவிதானர்த்த ஜனநாத் அலங்க்யாம் அமோட்சாத் அனுசரதி சாஸ்திரீய சரணிம். சுவாமி தேசிகன் ரகசியத்துறை சாரத்துல இந்த ஸ்லோகத்தை சாதிச்சிருக்க அதே விஷயத்தை இங்கேயும் சொல்லி சொல்ற. முகுந்தே நிக்ஷிப்ப அப்படின்னு சொல்ற. இதெல்லாம் ஒரு விஷயம். இப்படி பிரதிபந்தக சம்பாவனையினால இதெல்லாம் போயிடுச்சுனாக்கா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் விசாரப்படாது. எவ்வளவு தடங்கள் இருந்ததுனாலும் கூட அவ்வளவு தடங்களையும் போக்கடிக்கக்கூடிய சாமர்த்தியம் எனக்கு இருக்குன்னு சொல்லு. பெருமாளே மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமேதான் தரந்திதே, யாரெல்லாம் என்னை அடைகிறார்களோ மாமேவையே பிரபத்தியந்தேன்னு சொல்லி சொல்ற. என் ஒருவனையே யார் அடைகிறார்களோன்னு சொல்லி சொல்ற. அப்படி பெருமாள் ஒத்தரையே அடைவர்களாக இருந்துட்டு இருக்கிறவாள்லாம் என்ன பண்ணுவான்னா அவன் நிச்சயமாக தரந்தி மாயாமேதான் தரந்திதே, இந்த மாயையை கடப்பவர்களாக ஆகிறார்கள். அவ எல்லாம் மாயெல்லாம் போயிடும். அதாவது இந்த கர்மாலிருந்து விடுபடுவர்கள் மாயான்னு பிரகதி. அந்த மாயன்றது கர்மாவை இந்த இடத்துல சொல்றது. அந்த கர்மாவெல்லாம் போடுதுன்னார். இந்த புருஷார்த்த காஷ்டாதிகாரத்துல சுவாமி தேசிகன் கடைசியில புருஷார்த்த காஷ்டாதிகாரமா சாஸ்திரிய நியமனாதிகாரத்துல சொல்ற. சாஸ்திரிய நியமனாதிகாரத்துல சுவாமி சாதிக்கிற முகுந்தே நிக்ஷிப்ய ஸ்வபர மனகோ முக்தவதசு ஸ்வதந்திராஜ்ஞா சித்தாம் ஸ்வயம் அபிதித சுவாமி ஹிருதயஹ பரித்யாகே சத்யஹ ஸ்வபர விவிதான் அர்த்த கணநாத் அலங்க்யாம் ஆமோக்ஷாத் அனுசரதி சாஸ்திரீய சரணி என்று சாதிக்கிறார். பிரபன்னாளாக இருந்துட்டு இருக்கிறவா சரணாகதி பண்ணவா பெருமாளத்துல சரணாகதி பண்ணி பெருமாளும் ஆச்சாரியாள் மூலமாக சரணாகதி பண்ணியிருக்கோம். பெருமாளும் அதை அங்கீகாரம் பண்ணிட்டேன். இப்படி அங்கீகாரம் பண்ணிட்ட பிற்பாடு இவாளுக்கு மோட்சம் வருமா வராதான்றதுல விசாரமே பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆத்ம விஷயமான ஒரு ஆத்மாவுக்கு என்ன பண்ணணுமோ அந்த காரியத்தை நம்ம பண்ணிட்டோம். ஆகையால மோட்ச விஷயத்துல சந்தேகம் இல்லாமல் நாம இருக்கணும். சரி, இப்ப நாம சந்தியாவந்தனாதிகள் காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோமே, தர்மங்கள்லாம் நம்ம அனுஷ்டிச்சுட்டு இருக்கோமே, இந்த தர்மங்கள்லாம் பிரபன்னாலும் சேர்ந்து அனுஷ்டிக்கணுமா இல்ல அப்ப பிரபன்னால் தான் இதை அனுஷ்டிக்கணுமான்னு ஒரு கேள்வி. சரணாகதி பன்னெண்டவாளா இருந்தாலும் கூட இந்த சாஸ்திரிய நியத்தி சாஸ்திரத்துல சொல்லப்பட்டதாக இருக்கிற நியத்தியை எல்லாரும் பின்பற்ற வேண்டும் என்பதை சொல்ற. இதுதான் சாஸ்திரிய நியமனாதிகாரத்துல சுவாமி தேசிகன் சொல்ற விஷயம். இப்ப இதை இந்த இடத்துல எப்படி எடுக்கிறாருன்னு சொன்னோம்னாக்க பிரபன்னாளாக இருந்து சாத்விகாளாக இருந்துட்டு இருக்கிறவா தன்னுடைய மகாத்மியத்தை வெளிப்படுத்தாமல் பெருமாளிடத்திலேயே தன்னுடைய எண்ணத்தை வச்சவாளாக இருந்துட்டு இருக்கிற மகான்கள்லாம் தன்னுடைய ஜீவித காலத்தை எப்படி செலவழிக்கிறான்றத தெரியப்படுத்துறதுக்காக இதை தெரிவிக்கிறார். मुकुंदे निक्षिप्य स्वभरम अनघः मुक्तवत् असौ नमक परम पुरुषार्थम ब्रह्मांडत्व कैंकर्यम पण्रत्तम मुकुंदे निक्षिप्य स्वभरम तन्नुடைய भरத்தை எம்பெருமானிடத்துல சமர்ப்பிச்சிட்டு தன்னுடைய பரம்னாக்க ஆத்ம யாத்திரைக்கு உண்டான பரம் தேக யாத்திரை வேற ஆத்ம யாத்திரை வேற அங்க ஆரம்பிக்கச்சையே சொல்ற தேக யாத்திரை கர்மாதீனம் நாம எவ்வளவுதான் விசாரப்பட்டாலும் நாம விசாரப்படுறதுனால நம்மளுடைய வாழ்க்கை முறையில எதுவுமே மாற போறது இல்லை எது நடக்கணும்னு எழுதி வச்சிருக்கோ அதுதான் நடக்க போறது தேக யாத்திரை கர்மாதீனம் அதுக்காக கரைய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்றார் ஆத்ம யாத்திரை பகவத் தீனம் என்ன இந்த ஆத்மாவை எம்பெருமான் இடத்துல சமர்ப்பிச்சிட்டோம் இந்த ஆத்மாவுக்கு பெருமாள் தான் நல்லது பண்ண போறாரு எதுவுமே நாம ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆகையால आत्म यात्रा पत्तियों विचारपड़ी अवश्यम देह यात्रा पत्तियों विचारपड़ी अवश्यम अोक एपड़ी श्लोक मुकुंदे निक्षिप्य स्वभरम अनघः अनघः पेरुमाळ शरणागति पण्ण उडने मोत्तम पापंगळुम पोयिडुदु इदु वेदांतत्तुल सोल्लिरुक्कु तदधिकम उत्तर पूर्वाख्योः अश्लेष विनाशो तद्व्यपदेशात्ने और सूत्रम ब्रह्मसूत्रत्नाल சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பிரபத்தியினுடைய மகாத்மியத்தினால சஞ்சித கர்மா மொத்தம் போயிடுது பிராரப்த கர்மா பலன் கொடுக்க ஆரம்பிச்ச கர்மா உண்டிதான் நிக்கிறது சஞ்சித கர்மா மொத்தம் போயிடுது உத்தராகம் நம்ம தெரியாத பண்ணின பாபங்கள்லாம் இருந்திருக்க அந்த பாபங்கள்லாம் நமக்கு தெரியாத பண்ண பாபங்களுக்கு அகிலேஷம் நம்மளத்துல ஒற்றது கிடையாது தெரிஞ்சே பாபம் பண்ணவானாக்க பெருமாள் நமக்கு லகு சிக்ஷை கொடுக்குறான் கஞ்சா பவந்தி காணா பவந்தி அவிதேய பாவியா பவந்தி அவிதேய புத்திரா பவந்தி இப்படிலாம் சொல்றது குருடனாக பிறப்புக்கிறார் அல்லது நொண்டியாக பிறப்புக்கிறார் அவிதேய பாவியா பவந்தி நாம சொல்றத கேட்காத மனைவி நாம சொல்றத கேட்காத பசங்கோ இப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் வருதுன்னு சொல்ற இதுல ஒன்றும் நாம நினைச்சுக்கலாம் சொல்றத கேட்காத மனைவி சொல்றத கேட்காத கணவன் சொல்லலையேன்னு நினைச்சுக்கோன்னா அது உபலட்சணம் அது நாம சொல்றதுக்கெல்லாம் எப்ப பார்த்தாலும் விரோதமாகவே சொல்லிட்டு இருக்கிற கணவன் வந்துனாக்கா அதுவும் நம்மளுடைய பாப்ப விசேஷத்தினால ஏற்படுறது நம்ம நல்ல வார்த்தையா நல்ல மனசோட சொல்றத கூட கேட்காததாக இருந்திருக்கிற ஒரு கணவனாகவோ ஒரு மகனாகவோ இருந்தாலும் கூட இது அவிதேய பாரியா பவந்தின்றது உபலட்சணம் இது இது சாமான்யமா சொல்றதுக்கோசரம் ஏற்பட்டது மீதி எல்லாமும் அதுல சேர்த்துக்க வேண்டிய விஷயம்தான் இப்படி இருந்ததுன்னாக்க இதெல்லாம் லகு சிக்ஷையம் அதை அனுபவிக்கிறவர்களுக்கு தான் தெரியும் அது லகு சிக்ஷையா இல்ல இதுதான் பெரிய சிக்ஷையா இது நரகமே தேவையில்ல போல இருக்கும்ன்றதெல்லாம் அனுபவிக்கிறவர்களுக்கு தான் அது தெரியும் அது சரி பெருமாள் திருஷ்டியில அது லகு சிக்ஷை என்ன சொல்ற சீக்கிரமா இந்த சரீரத்துல இருக்கிறதோட இது விட்டு போயிடுறதோ இல்லையோ இந்த சம்பந்தம் எல்லாம் விட்டு போயிடுறதோ இல்லையோ ஆகையால இது லகு சிக்ஷை ஏதோ ஒரு லகு சிக்ஷைய பண்ணி திருத்தி பணிகொள்வார் நமக்கு மோட்சம்ன்றது சித்தமாக இருந்துருக்கு அப்ப அந்த மோட்சத்தை பத்தி நாம விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு முகுந்தே நிக்ஷிப்ய ஸ்வபரம் பெருமாளிடத்துல நம்மளுடைய பரத்தை சமர்ப்பிச்சுட்டதுனால அனகாக नाम दोषमिल्लादवरगळ आयिडरोम असौ मुक्तवते स्वतंत्राज्ञा सिद्धं स्वयं अविदित स्वामी हृदयः नम्म पेरुमाळ एदर कणक्क नाम प्रत्यक्षमा पातमनाक पेरुमाळुक्कु एंद कैंकर्यम पण्णनुम्नु आसै इरुंदिरुक्कु तिरुवळ्ळम इरुक्कु एंद्रु अद नाम प्रत्यक्षमा पातमाना नाम तेरिंजिक्कोम आना नम्मळाल தெரியும் பிரத்யட்சமா நம்ம பெருமாளை சேவிக்கலையே இப்ப நம்ம இருக்கிற திசையில அவிதித சுவாமி ஹிருதயா பெருமாளுடைய எண்ணம் என்னன்றது நமக்கு தெரியல அப்படி இருக்கச்சு அசௌ முக்தவதே ஸ்வதந்திராஜ்ஞா சித்தாம் ஸ்வயம் அவிதித சுவாமி ஹிருதயா परित्यागे सद्यः स्वपर विविधानर्थजननात् इदु स्वतंत्राज्ञा सिद्धां परित्यागे इप्पो சேஷியானுடைய எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை நாம அறியாதவனாக இருக்கச்சே தம் கடமைகளை நாம செய்யாத விட்டுட்டு போயிட்டோம்னாக்கா சத்யஹ பரித்யாகே சத்யஹ ஸ்வபர விவித அனர்த்த ஜனநாத் சாஸ்திரியமாக சொல்லப்பட்டவை தர்மங்கள் மாத்ருதேவோ பவா பித்ருதேவோ பவா ஆச்சாரிய தேவோ பவா அதிதி தேவோ பவா சத்யம் வத தர்மஞ்சர இப்படி எல்லாம் சொல்ல அஹரஹ சந்தியா உபாசீத இப்படி எல்லாம் சொல்லி சாஸ்திரங்கள்ல சொல்லிருக்கு இந்த சாஸ்திரங்கள்ல சொல்லிருக்கிற தர்மங்கள் எல்லாம் நாம விட்டுட்டோம்னாக்கா என்ன ஆகும் என்று சொன்னா முக்தவசு ஸ்வயம் அவிதித சுவாமி கிருதயா முக்தனாக இருக்கச்சே ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனா சந்தியாவந்தனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை என்ன சந்தியாவந்தனம் அவர் பெருமாள் என்ன சொல்றாரோ பெருமாள் நியமனம் நீ சந்தியாவந்தனம் பண்ணுன்னா பண்ண போறோம் அது சாட்சாத்தாக பெருமாளையே சேவிக்கிறதுனால அவருடைய திருவள்ளம் என்னன்றதை நாம தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுட்டு அந்த கைங்கரியத்தை நாம பண்றோம் அப்படி முக்தவத்தை நாம நேர தெரிஞ்சுக்க முடியாத ஒரு சன்னிவேசத்துல அவனுடைய ஆஜ்ஞையாக இருந்துருக்கு சுதந்திராஜ்ஞா சித்தாம் சுதந்திரனான எம்பெருமானுடைய ஆஜ்ஞை இருக்க ஆஜ்ஞையால ஏற்பட்டது இது அலங்காம் சாஸ்திரிய தரணி சாஸ்திரிய தரணி தாண்ட முடியாததாக இருந்துருக்கு அந்த சாஸ்திரங்களில் கூட சொல்லப்பட்ட ஒரு சந்தியாவதனாதிகளையோ சத்தியவதனாதிகளையோ இவைகளை செஞ்சு கொண்டேதான் இருக்கணும் ஆமோட்சாது அனுசரதி இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் இது அனுசரம் மோட்சம் வர வரைக்கும் எந்த சரீரத்தினால மோட்சம் வருதோ அந்த சரீரம் இந்த சரீரத்தின் அவசானத்திலேயே மோட்சம் வரப்போறது பக்தியோகம் பண்றவாளுக்கு பாப கர்மா அந்த பிராரப்த கர்மா எப்ப முடியறதோ அப்போ இது சித்திக்க போகுது இதுதான் ரெண்டுத்துக்கும் விசேஷம் பரித்யாகே சத்யஹ ஸ்வபர விவிதானர்த்த ஜனநாதே அலங்காம் அமோட்சாதே அனுசரதி சாஸ்திரிய சரணிம் சாஸ்திரிய சரணிம் அனுசரத்தின்னு சொல்லியிருக்கிறபடினால நாம கணக்கு இதுலயும் சுதந்திராஜ்ஞா சித்தான்னு சொல்லியிருக்க இது ஒரு இண்டிபெண்ட் ரூல்னு அர்த்தம் இந்த சாஸ்திரத்துல சொல்லியிருக்கப்படி சத்தியவதனம் சத்தியத்தை பேசுறது பொய் பேசாமல் இருக்கிறது சந்தியாவந்தனாதிகளை பண்றது என்கிற செயல்கள்லாம் இது ஒரு தனி விதி சரணாகதி பண்றது சரணாகதியினால மோட்சத்தை அடையிறதுன்றது இது ஒரு தனி விதி ஸ்வதந்திராஜ்ஞா சித்தாம் ஸ்வயம் அவிதித சுவாமி ஹிருதயா பரித்யாகே சத்யஹா இப்போ சொல்ற ஹெல்மெட் போட்டுட்டு போகணும் வண்டி ஓட்டணும் ஹெல்மெட்டு போட்டுக்காது டூ வீலர் ஓட்டக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு இன்னொரு ரூல் இருக்கு இது ஒன் வே இருக்கு இந்த ஒன் வேல இப்படிதான் போகணும் எதிர்பக்கம் வரக்கூடாதுன்றது ஒரு ரூல் இருக்கு இந்த ரெண்டு ரூலுமே இண்டிபெண்ட் ரூல் ஒன்னு சார்ந்து இல்லை இப்போ நான் ஹெல்மெட்டு போட்டுன்னு இருக்கேன் அதனால நான் ஒன் வேல போறேன்னு போலாமா போகக்கூடாது அதே மாதிரி தான் சரணாகதி பண்ணா மோட்சம் வருது பெருமாள் நாம எப்ப கேட்கிறோமோ அப்ப மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்றது இருக்க இது ஒரு தனி ரூல் அது இன்னொரு ரூல் என்னன்னு கேட்டோம்னாக்கா சந்தியாவந்தனம் பண்ணணும் மீதி சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட கர்மாக்கள் எல்லாம் அனுஷ்டிக்கணும்னு சொல்றதுக்கு இது ஒரு தனிப்பட்டதான ஒரு விஷயம் இது ரெண்டையும் நான் இது பண்ணிட்டேன்றதுனால நான் இனிமே சரணாகதி பண்ணியாச்சு எனக்கு மோட்சம் சித்தம் நான் நாளையிலேருந்து சந்தியாவந்தனம் பண்ணவானான்னு நினைக்க கூடாது இப்படி சுதந்திராஜ்ஞையாக தனிப்பட்டதாக இண்டிபெண்டாக இருக்கக்கூடிய இந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட கட்டளைய நாம கணக்கு மீறிட்டோம்னாக்க அப்ப என்ன ஆகும்னா நமக்கு ஸ்வபர விவிதானர்த்த ஜனநாத்து நமக்கும் அனர்த்தத்தை ஏற்படுத்தும் எதிராளிகளுக்கும் அனர்த்தத்தை ஏற்படும் ஹெல்மெட் போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒன் வே டிராபிக்ல போனான்னாக்கா அப்ப என்ன ஆகும் நமக்கும் அனர்த்தம் ஏற்படும் அந்த வண்டியில எதிர்புறத்துல வரவனுக்கும் அவனுக்கும் அனர்த்தம் ஏற்படும் ரெண்டு பேருக்குமே அனர்த்தத்தை ஏற்படுத்துறதாக இருந்துருக்கு ஆகையால ஆமோட்சாத்து மோட்சம் வர வரைக்கும் அதாவது அந்த எந்த சரீரத்திலேருந்து மோட்சம் வருதோ இது பக்தியோகம் பண்றவாளுக்கு பிராரப்த கர்மாவசானத்துல மோட்சம் வரும் நம்ம மாதிரி சரணாகதி பண்றவாளுக்கு இந்த சரீரத்தோட வரச்சேயே மோட்சம் வருது அது வரைக்கும் இங்க எவ்வளவு நாள் வரைக்கும் இருக்குமோ அத்தனால் வரைக்கும் சாஸ்திரிய சரணையை பின்பற்றி இருக்கணும். ஆகையால இப்படி இருந்துருக்கச்சே நமக்கு என்ன ஆயிடும்னு கேட்கிறான் விவசாயம் கேட்கிறான். அனகமதிர் அனுஜன்னு ஆசிரமா திவ்யவஸ்தாம் ஹரிச்சரண சபர்யாஸ்வாத துஷ்டோ மனிஷி அவதரதி விரக்தியா காடமாலிங்கிதோசோ मुषित निखिल खेदे मुक्ति कंडा पथेस्मिन् व्यवसाय वर्म वर्म विचार पड़ाद राजा विवेक महाराजा पार्த்து சொல்றோம். அனகமதிர் அனுஜன்னு ஆஸ்ரமாதி வியவஸ்தாம் பரிசுத்தமான மனசோட கூட வர்ணாசிரம தர்மங்களை ஒருத்தன் அனுஷ்டிச்சுண்டு ஹரிச்சரண சபர்யாஸ்வாத தொட்டோ மனிஷி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுனால ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோட கூட அந்த சந்தோஷத்தை அந்த கைங்கரியத்தை ரசிச்சு அனுபவிச்சுட்டு இருக்கச்சே அவதரதி விரக்தியா காடமாலிங்கிதோசோ விரக்தின்ற ஒரு யுவதி காடமாலிங்கதி அவ திருடமாக நம்மளை தழுவி கொண்டிருக்கிறதுனால சந்தோஷம் ஏற்படுறதுன்னு அர்த்தம். விரக்தி எல்லாத்துலேயும் ஒரு வைராக்கியம் வேணும். அந்த வைராக்கியத்தோடு இருந்துருக்கிற அசோ முஷித நிகில கேதே முக்தி கண்டா பதம் அவதரதி. இந்த முக்தி கண்டா கண்டா பதம்னு சொன்னாக்க பெரிய ராஜமார்க்கம், இடையூறு இல்லாத இருந்துருக்கிற இந்த மோட்ச மார்க்கத்தில் எழிபவனாக ஆகிறான். இனிமே இவனுக்கு என்ன கஷ்டம் வரப்போகிறது, இதை உள்ளபடி தெரிஞ்சுண்டா போறோம் என்பதை இந்த இடத்துல விவசாயம் மூலமாக தெரிவிக்கிறதாக சுவாமி தேசிகன் நமக்கு தெரிவிக்கிறார். எவ்வளவு பெரிய பாப்பங்கள் இருந்தாலும் கூட அந்த பாப்பம் மொத்தத்தையும் பெருமாளுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா தயை இருந்ததுன்னாக்க தயையினால மொத்த பாப்பத்தையும் காட்டையே நெருப்பு வச்சு கொளுத்துற மாதிரி மொத்த பாப்பத்தையும் இல்லாத பண்ணிவிடலாம். ரெண்டாவது விஷயம், நமக்கு சத்காராதிகள்லாம் வந்ததுன்னா அதில் போய் ஏமாந்து போயிடக்கூடாது. அதெல்லாம் விஷத்துல்யமாக இருந்துருக்கு, அதுலேருந்து மீளணும். நாம் சரி நாம் தான் பிரபத்தி பண்ணிட்டோமே சரணாகதி பண்ணிட்டோமே, நாம் இனிமேல் சந்தியாவந்தனாதி சுதர்மத்தை அனுஷ்டிக்காத போயிடலாமான்னாக்கா அது சுதர்மத்தை அனுஷ்டிக்காத போயிட்டோமானாக்கா பெரிய அனர்த்தம் ஏற்படும். ஆகையால் சத்துக்களாக இருந்துருக்கிறவா வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிப்பா. வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிச்சுண்டு எம்பெருமானையே எப்பவும் மனசுல நினைச்சுண்டு இருந்தோம்னா பெரிய சந்தோஷம் நமக்கு ஏற்படுறது. அப்போ அந்த விரக்தின்றது நம்மளை தழுவுற அப்போ எல்லா துக்கங்களும் போயிட்டு முக்தின்றது இருக்க கண்டாபதமாக இருந்திருக்கு, ஒரு நராஜ மார்க்கமாக இருந்திருக்கிறவனுக்கு என்ன சிரமம் வரப்போறது, நீர் என்னத்துக்கு விசாரப்படுறீர் என்பதாக விவசாயன் மகாராஜா விவேகனுக்கு தெரிவிக்கிறார். இந்த விஷயத்துல நாம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இவ விவேக மகாராஜாவுக்கு சொல்லல, விவேக மகாராஜாவுக்கு சொல்கிற வியாஜத்துல நமக்கு தெரிவிக்கிற நாம்பளும் பிரபன்னனாக இருந்துண்டு சாஸ்திரிய சரணி என்ன உண்டோ அதை பின்பற்றிண்டு சாஸ்திரத்துல சொல்ல பிரகாரம் சந்தியாவதனாதி கர்மாக்களை அனுஷ்டிச்சுண்டு வர்ணாசிரம தர்மங்கள் நமக்கே உண்டானதான தர்மங்களை அனுஷ்டிச்சுண்டு பகவத் சேவை பண்ணிட்டு நாம் இருந்தோம்னாக்க நமக்கு முக்தியை பற்றி விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இந்த இடத்துல தெரிவிக்கிறார். இதை நாம் நினச்சிண்டு இப்படி வரத்துக்கு இப்படிப்பட்ட புத்தியை சுவாமி தேசிகன் தான் நமக்கு கொடுக்கணும், அந்த எம்பெருமான் தான் நமக்கு கொடுக்கணும். அவ ரெண்டு பேரிடத்துலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். कवितार्किक संहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः.